எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நமக்கு துக்கம் கொடுப்பவர்கள், துக்கம் அடைவதால் நமக்கு என்ன லாபம்? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் டைட்டில் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிறவியில் நமக்கு யாரோ துக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம துக்கம் கொடுக்கல, ஆனால் நமக்கு அவங்க துக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மனவேதனை, ரொம்ப துக்கம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் நம்மளால் அவங்களுக்கு திரும்ப துக்கம் கொடுக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, நம்ம வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கலாம், அதனால் நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் அவர் துக்கப்படுறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்காங்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம கேட்குறது என்னென்னா, நமக்கு அவர் துக்கம் கொடுத்தாரு, ஆனால் நம்ம துக்கம் கொடுக்கல. அவர் இப்போ துக்கம் அடைகிறாரு, அதை பார்க்கறதுனால நமக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லைல்ல. அவருக்கு கொடுத்த துக்கம் கிடைச்சது தான், நம்ம அனுபவிச்சது அனுபவிச்சது தான், துக்கப்பட்டது துக்கப்பட்டது தான். அவர் அனுபவிக்கிறாரு, அவர் பார் பண்ணியிருக்காரு, அவனை அனுபவிக்கிறார், இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த விஷயம் நமக்கு என்ன புரிய வைக்குது, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று இதை நாங்கள் எங்கள் ஈவினிங் கிளாஸில் ஒரு டிஸ்கஷன் எடுத்தோம். ஒவ்வொரு ஆத்மா ஒரு ஒரு கருத்தை சொன்னாங்க. அது சில இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரி சொன்னது என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி சில பேருக்கு துக்கம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நான் துக்கம் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு துக்கம் கொடுத்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், ஆனால் திரும்ப அவங்களுக்கு துக்கம் கொடுத்ததில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அது சந்தோஷப்படுறது கரெக்டு இல்லை, ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. அவங்க ரொம்ப வெளிப்படையான ஆத்மா, ரொம்ப வெகுளியான ஆத்மா, உள்ளது உள்ளபடி சொல்லிட்டாங்க. இது அவங்களுடைய கருத்து. இனி ஒரு சகோதரர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இல்லை நம்ம வந்து தேவதையாக ஆகிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாருக்கும் இந்த மாதிரி துக்கம் கொடுக்கறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. நான் வந்து அவங்க துக்கப்படுறாங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணி இறைவங்கிட்ட அவர் வந்து அந்த பிரச்சனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிப்பேன். நம்ம ராஜயோகத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த பிரிவில் தான் நான் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கல. ஏன்னா நம்ம நினைவு தெரிஞ்ச வரைக்கும் துக்கம் கொடுத்தது ஞாபகம் இல்லை, அதனால தான் நம்ம கிளியராக சொல்கிறோம் அவர்களுக்கு நம்ம துக்கம் கொடுக்கலன்னு. ஆனால் ராஜயோகத்தில் கணக்கு எப்படி, போன பிரிவில் நம்ம ஏதோ துக்கம் கொடுத்துருக்குறோம், அந்த பிரிவில் அனுபவிக்காதனால அது டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பிரிவில் நமக்கு அது துக்கமாக வந்து அமையுது. ஸோ நம்ம செய்யாமல் ஒன்று வரல, செஞ்சுருக்கோம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து தேவதை ஆகிட்டுருக்கோம், ராஜயோகி ஆகிட்டுருக்கோம். ஸோ நம்ம பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வெளி உலக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கல, ஆனால் நமக்கு துக்கம் கொடுத்துட்டா நம்ம எப்படா துக்கம் கொடுக்கலாம், அவனுக்கு எப்படா கஷ்டம் கொடுக்கலாம், எப்படா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படா ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம், எப்படி கோர்ட்டுக்கு இழுக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்பாங்க. அது வந்து பொதுமக்கள் பண்ணுறது. ஆனால் ராஜயோகியான நம்ம என்ன பண்ணுறோம், என் கர்ம கணக்குக்கு தான் இப்போ கணக்கு வச்சுருக்காங்க, ஸோ இதை இங்கே முடிக்கிறது எனக்கு நல்லது, இந்த கர்ம கணக்கு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகிறது சரியில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து, அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியல, ஏன்னா அவர் ஆத்மா அப்படி என்னோட சகோதரன் தான். ஸோ இறைவனை கனெக்ட் பண்ணி அவருடைய கர்ம கணக்கை அவர் சீக்கிரம் அனுபவிக்கிறதுக்கும் அந்த சக்தி கொடுங்க அப்படின்னு இறைவனை கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ராஜீவ். ஆனால் இதுலேருந்து நமக்கு என்ன மெசேஜ் பாருங்கள், நமக்கு துக்கம் கொடுத்தவங்க, இந்த பெருவிலே சொல்கிறோம், இந்த துக்கம் கொடுத்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம்னு கிடையாது. ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ராமாலாம் அமையுது. இது என்ன மெசேஜ் கொடுக்குது? என்னை பொறுத்திருக்கிறது ரெண்டு மெசேஜ் கொடுக்குது. ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னென்ன, ராஜயோகம் சொல்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கலன்னா ட்ராமா உங்களுக்கு நல்லபடியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் எண்ணம் சொல் செயல்மான நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுபவிச்சு ஆக வேண்டியிருக்கும். பாருங்களேன், இந்த பூமியில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இது கூட உங்களுக்கு தண்டனை தராமல் இருக்கலாம், ஆனால் இந்த ட்ராமா வச்சு செஞ்சிரும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த பிரிவில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம துக்கம் கொடுக்கல, ஆனால் அவர் துக்கம் கொடுத்தாரு நம்ம ரொம்ப அனுபவிச்சிட்டோம். அவர் பண்ணதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குற மாதிரி இந்த ட்ராமா செஞ்சிச்சு, அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து நமக்கு என்ன மெசேஜ்னா, நம்மளும் எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, அதுதான் மெசேஜ். அப்படி கொடுத்தா ட்ராமா வச்சு செய்யுன்றதுனால தான் இந்த காட்சியையே நம்மளை பார்க்க வைக்குது. நமக்கு ஒரு ரிமைண்டர், அது அவருக்கு ஒரு பாடமோ இல்லையோ நமக்கு அது பாடம். ரெண்டாவது பாடம் நம்ம என்ன கற்றுக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், நான் இவருக்கு துக்கம் தரல, ஆனால் இவர் தான் துக்கம் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஏன், இந்த பிரிவில் கொடுக்கல, கரெக்ட், அதனால தான் நீங்கள் கொடுக்காத மாதிரி தெரியுது. நீங்கள் போன பிரிவில் பாவம் பண்ணியிருந்தா கூட
அது இந்த பிரிவில் வச்சு செய்யுன்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியும் இருக்கு ஆதாரம். இது அவர் நமக்கு துக்கம் கொடுத்தது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பெரிய லாடியில் பக்கத்தில் சார் இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், பெரிய இன்ஃப்ளூயன்சர் அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்கள் எண்ணத்தால் சொல்லால் செயலால் தவறு பண்ணியிருந்தா இந்த ட்ராமா இந்த பிரிவில் வச்சு செய்யும், இல்லை அடுத்த பிரிவில் அதை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பூமியில் இருக்கிற சட்டம் உங்களை கையே வைக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த நாடகம் விடாது. ஈபிக்கோ விட்டுடலாம், இந்தியன் பீனர் கூட உங்களை விட்டுடலாம், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உங்கள் பைசா வச்சு விட்டுடலாம், ஆனால் ஈஸ்வரன் பீனல் கோடில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். புலம்புவீங்க நீங்கள் இந்த மாதிரி, ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை ஆனால் அனுபவிக்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலை நான் அனுபவிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் விஷயமே யாரோ ஒருத்தர் நம்ம துக்கம் கொடுக்கல, ஆனால் நமக்கு துக்கம் கொடுத்தாரு, அவர் பிற்காலத்தில் அனுபவிக்கிறாரு, அதனால் நமக்கு என்ன லாபம்னு பார்த்தா இந்த ரெண்டு பாடம் தான் லாபம். ஒன்று, எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம துக்கம் கொடுத்தா எப்படி தான் அனுபவிப்போன்றது ஒரு பாடம். இந்த பிரிவில் தான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்த பிரிவுக்கு போய் கூட அனுபவிக்க வேண்டி வரும் தவறு பண்ணியிருந்தா. அது ரெண்டாவது பாடம். ஓகே, ஒரு தகவல். இப்போ ஒரு சகோதரி வந்திருக்காங்க இந்தியாவுக்கு, அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பிகே. ஓகேவா? அவங்க வந்து அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுவாங்க. என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் எனக்கு பிகே சேராக சமைச்சு கொடுப்பாங்களா, அவனை பைசா கூட கொடுத்துட்றேன். அப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த ஆத்மாவும் செட் ஆகல. ஓகே, அப்போ அவங்க சொன்ன, பிரதர் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம்ல, இப்போ நான் பண்ணுறதுன்னு தெரியுன்றதுனால சொன்னாங்க. ஆ, நான் வந்து குழம்பு பண்ண உப்பு மிளகு வந்து எதையும் அந்த ஏரியா பக்கமே வரமாட்டேருந்து, ஏதோ நான் சமாளித்து சாப்பிட்றேன், இது உங்களுக்கும் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்த விருப்பப்படல அப்படின்னேன். இருந்தாலும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம், அதாவது குழம்பு இல்லை சாப்பாடு ஐட்டம் ஒன்று பண்ணி கொடுத்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு. நம்ம பூரி பண்ணுறோம்ல, அதே தான் எங்கள் ஊர் கேரளாவில் காசர்கோடு அந்த ஏரியாவில் இருக்க மலபார் சைடில் பண்ணக்கூடிய ஒரு பூரி, அரிசியில் பண்ணக்கூடிய ஒரு பூரி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, அரிசி மாவு இருக்குல்ல அது ரெடிமேடாக வாங்கிக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா அரிசியை ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி பொடியாக்கி வச்சுருங்க. ஓகே, இப்போ அரிசி மாவு நம்மகிட்ட இருக்குது, ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களா, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேங்காய் வந்து பாதி மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி மிக்சியில் வந்து சட்னி கரைக்கிற மாதிரி அரைங்க, ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் தண்ணி போட்டுக்காங்க. ஓகேவா? அப்படி போட்டு பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஜீரகம்ல கொஞ்சம் தாராளமாக எடுங்க. இப்போ அரிசி மாவு ரெண்டு கிளாஸு, இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம்ல அது, பசைஞ்ச ஜீரகம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பசைஞ்சிருங்க. ஓகேவா? நல்லா வந்துடும் இல்லையா, பசங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட்டு துணி எடுத்துக்காங்க, எப்படி நம்ம வடைக்கு தட்டுவோம் அது மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி பால் எடுத்துக்காங்க, தட்டிட்டு அதை வந்து ஒரு எண்ணெயில் பூரி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துருங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம குருமாவோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர்னாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, இது ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ் வந்து, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்து 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ போடுற இது வரைக்கும் நான் ஃபீஸ் கேட்டலை குழந்தைங்களுக்கு. ஸோ ஏதோ மேஜிக்கலாக நடந்துட்டுருக்குன்னு மட்டும் தெரியும். இதுக்கடையில் புது சேலஞ்சுன்னு ஒன்று வந்தது என்னென்னா, என் குழந்தைங்களுக்கு வந்து 11th படிக்கணுன்னா அவங்களுக்கு வந்து 11th வந்து தமிழ் தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவ்வளோ விருப்பப்படுற சப்ஜெக்ட் கிடையாதுனா, வீட்டில் மலையாளம் பேசுறதுனால தமிழ் அவ்வளோ எழுத படிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு எடுக்கணும்னு அன்றைக்கே சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூலில் 15,000 தனியாக ஃபீஸ் கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு 15,000, இன்னொரு குழந்தைக்கு 15,000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் இவங்க 90 மேலே மார்க் எடுத்தனாலும் இவங்க வேவ் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சேன். நான் மெயின் ஃபீஸே கட்டல, அதுக்கப்புறம் தான் இந்த லாங்குவேஜ் ஃபீஸுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ அந்த ஃபீஸும் கட்டுங்க, நான் மெயின் ஃபீஸே கட்டல இனியும். ஓகேவா? இப்போது எனக்கு என்னென்னா, குழந்தைங்க 90 மேலே இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 15,000ன்றதுக்கு எவ்வளோ கலோ குறைக்க முடியும், அப்படி வந்து 1,000-2,000 குறைச்சா பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் குறைக்கக்கூட மாட்டாங்களா இருக்கும் தெரியல. ஸோ இது ஒரு புது சேலஞ்சு வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, 12ஆம் தேதி கூட எப்படியாவது கேட்டிடுவேன்னு. ஓகே, ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரெஞ்சுக்கான ஃபீஸை நான் நேற்று தான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அது ஒரு 30,000 தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இது எப்படியாவது ஒரு மேஜிக்கலாக நடந்து முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.